யார் அதிகமா இந்த பிராங்க் எல்லாம் பண்றது, சும்மா அந்த ஏமாத்த வேலை ஃபன் பண்ற பிராங்கே பிடிக்காதுன்னாங்க யாரோ. வெளிய போறது அது வரது இது வரது இல்லாட்டா நடந்ததுன்னா சொல்ல மாட்டேன். ஐயோ ஏதாவது சொல்லுவாங்களோன்ட்டு என்ன பார்த்து நான் சொல்லுவேன் என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டிசப்போயிண்ட் பண்றது யார், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும் இது நடந்திருக்காது என்ன பண்றீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன ஏமாத்துறாரு, சண்டை வரும், நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்போயிண்ட் பண்ணுவோம். அது ஒண்ணு இருக்கு, என்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நான் செம்மையா எக்ஸ்பெக்ட் பண்ணங்க ஆனா டிசப்போயிண்ட் பண்ணிட்டேன். இல்ல சண்டை வரும், ஏதாவது கப்பல் 20 நாள் பேசாம இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? 20 நாள் பேச மாட்டீங்களா? சரியாயிடும், 2 நாள்ல சரியாயிடும் ஏதாவது இருக்குமா? 20 நாளுக்கு அப்புறமா நமக்குள்ள சண்டை இருக்கு தெரியுமாம, சண்டை போட்டோமாமா அப்படிமா. அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இவர் வந்துட்டு இது பண்றாரு, முடிஞ்சு அதான் அவுட். நீ என்னன்னா அந்த மாதிரி நான் பண்ணுவேன், ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன ஆகும்னா இந்த மாதிரி சரி இன்னைக்கு வெளியே போகலாம், அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே இன்னைக்கு ரெடியா இருக்கணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி வைக்கும் போது இல்லம்மா நான் வரலம்மா ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ண இதெல்லாம் அப்படின்னு அவ்வளவு அந்த மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். காலையில பிரெட் ஆம்லெட் செய்வோம், ஜூஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வந்துச்சுனா ஒரு சில இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அழுகு வந்துடும், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அது அழகு வச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணும்போது, உன்னை குடும்பப்படுத்துறது தான் கல்யாணம் பண்ணுன்னு. ஆமா அது சொல்லிதான் கல்யாணமே பண்ணாங்க ஆக்சுவலா. மேடையிலே சொன்னாங்க
இப்ப திடீர்னு வந்துட்டு நம்மள வந்துட்டு வாடி போடின்னா நமக்கு இது ஒரு இது நார்மலான ஒரு விஷயம் தானா? மேபி நிறைய கப்பல்ஸ் என்ன கனெக்ட் பண்ணலாம். திடீர்னு இந்த கோவம் வரும்போது ஏய் நீ ஃபர்ஸ்ட் வெளில போ அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா கோவம் வரும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு பட்டு பிடிக்கலாம் கிளம்பிட்டு கிளம்பிடுவேன். கிளம்பியாச்சு, கீழே தான் வீடு, அம்மா வீடு ஏதோ ரொம்ப நான் கிளம்பிடுவேன் அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. சண்டை போடும்போது வாங்க போகணும்னா ரொம்ப நேரம் போகும். இந்த பீக்குக்கு போகும்போது ஏய் நீ ஃபர்ஸ்ட் வெளில போ அப்படின்றோம். ஆனா இது என்ன, நீங்க மட்டும் வாடா போடன்னு கூப்பிடுறீங்க? நான் வந்துட்டு அப்பையில இருந்தே வாடா போறாதான். அதே எங்க அம்மா வந்துட்டு இப்படி புருஷன் பொண்டாட்டி வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி ஒரு அந்யோன்யம் சொல்லுவாங்க? ஆனா இதுலதான் அந்யோன்யம் வாங்க போங்கன்னு சொல்றதுலதான். நானும் வாடா போறேன், ஆனா நான் அடிக்கடி வாடா போட நிறைய கூப்பிடுவேன், ஆனா கூப்பிடவே மாட்டான். சரி செல்லுமா, நிறைய பேர் சொல்லுவாங்களே டார்லிங், பாப்பு, ஹனி, இந்த மாதிரிலாம் கேட்டாலும் எனக்கு இதுவா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு கூப்பிட்டுப்பீங்களா? நிறைய நிறைய. நீங்க என்ன நார்மலா தங்கம், தங்கம், தங்கம் வந்து ரொம்ப ஒரு காமனான. யார் வந்து அதிகமா செல்ஃப் லவ்? செல்ஃப் லவ் வந்துட்டு இப்பதான் கத்துக்கிட்டேன். யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏன்னா பேசிக்கிட்ட நான் சொல்றேன் டெய்லி, யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப், ஷுட் லவ் யுவர் செல்ஃப் சொல்றது. ஒரு நாள் கண்ணில் நான் என்னவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு இப்போ ஹி ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் செல்ஃப். ஹி யூஸ் டு சே எப்பவுமே மா ஐயோ ஐயோ இதை பார்த்தாலே அப்படி அப்படின்னு நான் போனிட்டு ஒரு நாள் உட்காரச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போல் வாழ்க்கை, நீ சூப்பர் சூப்பர்னு சொன்னா நீ சூப்பர் அப்படின்னு ஒரு நாள் இப்பதான் வந்துட்டு சாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்ப செல்ஃப் லவ் சூப்பர்.